தி வேஜஸ் ஆஃப் ஃபியர்ன்ற படம் 1953 வந்தது. அந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க, அதே பிரெஞ்சு மொழியில் தான். ஒரு செம ஆக்ஷன் பரபர த்ரில்லர் படம் தான். படம் நல்ல சுவாரஸ்யமான படம் தான். இந்த படத்தில் வந்து மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செக்ஸ் காட்சி, அதாவது நல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்து தேவையில்லாத இடத்துல ஒரு செக்ஸ் காட்சி வரும், அது இந்த படத்துக்கு வலுக்கட்டாயம் தெரிஞ்சிருப்பாங்க, அது ஒரு மைனஸ். இந்த படம் வந்து பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு அகதி முகாம், அகதி முகாம் பக்கத்துல ஒரு எண்ணெய் கிணறு நடக்குது. இந்த எண்ணெய் கிணறு வந்து திடீர்னு வெடிச்சு வெடிப்பை வந்து முழுமையா வந்து நீக்கணும்னா 200 கிலோ நைட்ரஜன் தேவை. இதை வந்து எப்படின்னா இந்த 200 கிலோ நைட்ரஜன் வந்து இங்க கிட்டக்கல்ல 500 மைல் தள்ளி இருக்கு. சோ 500 மைல் இருக்க நைட்ரஜனை 2 கண்டெய்னர் வேன்ல கொண்டு வந்து எப்படி இங்க வந்து ஹீரோ சகோதரர்கள் 2 சகோதரர்கள் எப்படி காமாத்துறாங்க அப்படின்றதுதான் கதை. ஸோ இந்த 2 சகோதரர்களுக்கு இடையில ஒரு ஃபிளாஷ் பேக், அதாவது ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போறாரு குத்துச்சண்டை வீரர், அவர் வந்து ஜெயில் போறாரு, அதாவது இன்னொரு சகோதரர் மூலமா எப்படி ஜெயில் போறாரு, இந்த சகோதரர் எப்படி ஜெயிலில் இருக்க தன்னுடைய சகோதரர் மீட்டு எப்படி இந்த ஆபரேஷன்ல சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்கன்றத கதை. கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமான கதை தான். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமற்ற பல சம்பவங்கள் இருக்கும், அதை வந்து என்னன்னா அது இந்த படத்துல வந்து நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் படம் நீங்க பார்க்கலாம். படத்தும் வந்து பாலைவனத்தினுடைய அந்த கேமரா கோணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செமையா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபியும் சரி, சிஜி விஎஃப்எக்ஸ் பக்காவாக இருக்கும், ஒரு ஆக்ஷன் சீனு. ஸோ அந்த கண்டெய்னர் வந்து போகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம பார்வையாளர்களை வந்து ஒரு நல்ல ஒரு பரவசத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். படம் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை பார்க்கலாம், படம் நல்லா சூப்பராக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லேயே கிடைக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம்.